அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் காரான சுசுகி பலேனோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காருடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் என்ன இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காருடைய டிரைவிங் குவாலிட்டி எப்படி இருக்குது, உள்ளே ஏறி இறங்குறதுக்கு எப்படி இருக்குது, சீட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, என்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குது, எப்படி மைலேஜ் கிடைக்குது, இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. இன்றைக்கி காரில் என்ன தான் ஃபீச்சர்ஸ் இருந்தாலும், உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்லேருந்து டாப் மாடல் வரைக்கும் காரோட பாடி, என்ஜின், சஸ்பென்ஷன் எல்லாம் ஒன்று தானே. அப்போது அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்ல. அப்போ தான் ஒரு காரை வாங்கும் பொழுது இது வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். வயதானவங்களுக்கு கரெக்டாக இருக்கா, உள்ளே ஏறிட்டு இறங்கும் பொழுது அவங்களுக்கு முட்டில் வந்து ரொம்ப பிடிச்சிட்டு இறங்குற மாதிரி இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த காரோடைய என்ஜின் பற்றி பார்க்கலாம். இந்த சுசுகி பலேனோ வந்து ஒரு பேஸ் வேரியண்ட் கார். பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் ஒரே என்ஜின் தான் வரும், ஒரே பாடி தான் வரும், ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் முதலே சொல்லிடுறேன், இந்த கார் கம்பெனிகளில் பார்த்திங்கன்னா நிறைய என்ஜின்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. எந்த கார் கம்பெனி இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 என்ஜின் தான் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கார்லேயும் வரக்கூடியது ஒவ்வொரு விதமான என்ஜின் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, ஒரே என்ஜினை வச்சுட்டு பல கார்களில் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை கவனித்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாருதி சுசுகியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜினும் கூட ஒரு 1197cc 4-சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின். இது ஒரு பெட்ரோல் என்ஜின். மாருதி சுசுகிக்கு மிகப்பெரிய பலமே அவர்களுடைய என்ஜின் தான். நல்ல ரிஃபைன்மெண்ட் இருக்கும், நல்ல மைலேஜ் கிடைக்கும், ரொம்ப சைலண்ட்டாக ஓடும், நல்ல பவர் இருக்கும். அந்த மாதிரி குறிப்பிட்டு சில என்ஜின்கள் வச்சுருப்பாங்க. ஒரு 1000cc, 1200cc, 1500cc இந்த மாதிரி என்ஜின்கள் இருக்கும். மற்ற கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா 2000cc என்ஜின்கள்லாம் உண்டு, டீசல் என்ஜின்லாம் உண்டு. எல்லாருமே குறிப்பிட்டு சில என்ஜின்கள் தான் வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான என்ஜின் தான் இந்த பலேனோவிலையும் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நானே இந்த டாடா அல்ட்ராஸ்லாம் ஓட்டும் பொழுது உண்மையிலே பார்த்தீங்கன்னா, டாடா அல்ட்ராஸில் உள்ளே உட்கார்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், உள்ளே பார்க்குறதுக்கே இன்டீரியரே சூப்பராக இருக்கும். வண்டியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டி ரோட்டில் போகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அந்த காற்றுலாம் அப்படி நம்மளை தள்ளி விடுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அதோடைய பில்ட் குவாலிட்டி நமக்கு தெரியும். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதில் வரக்கூடிய இந்த 3-சிலிண்டர் இன்ஜினோட அந்த பவர் வந்து நமக்கு நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜினோட பவர் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது, நான் என்னுடைய பர்சனலாக நான் யோசித்தது உண்டு, அந்த டாடா அல்ட்ராஸில் இந்த மாருதியோட அந்த 1.2 லிட்டர் என்ஜின் போட்டால் எப்படி இருக்கும், எப்படி அந்த பவர் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சது உண்டு. இந்த இப்போ மாருதியும் டொயோட்டாவும் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, கம்பைன் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல கொலாபில். ஸோ அதே மாதிரி மாருதியும் டாட்டாவும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பார்த்தோம். அது நடக்குமா இல்லையெல்லாம் தெரியாது, பட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது இந்த 1.2 லிட்டர் என்ஜின் வந்து நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஒரு மாருதி காரை செலக்ட் பண்ணுறீங்க, அதாவது 1200cc என்ஜின் இருக்குது அப்படின்னா, இந்த என்ஜின் சூப்பராக இருக்கும். என்னோடய டிரைவிங் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், எந்த டவுட்டுமே கிடையாது. நல்ல மைலேஜும் கொடுக்கும் இந்த காரையே. வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 150 கிலோமீட்டர் வந்து ஹைவேல ஓட்டினேன். ஓட்டும் பொழுது ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5th கியரில் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே அப்படியே போயிட்டு இருந்தேன். நைஸாக போயிட்டு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்போ அதாவது நம்ம வீடியோக்குன்னு எடுக்கலை, சும்மா அது எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 31.4 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சிது. 60 பார்த்தீங்கன்னா 5th, ஏன்னா அந்த ரோடு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்படி மதுரை ரோடு, தூத்துக்குடி மதுரை ரோட்டில் ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும். போயிட்டு இருக்கும்பொழுது 31.4 கிலோமீட்டர் மைலேஜ் இருக்குது. அந்த ஃபோட்டோ எடுத்திருந்தேன், அதை கூட நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் பாருங்கள். இப்போ ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ உள்ளே ஏறும்போது பாருங்கள், இப்படி குனிஞ்சு ஏறணும், செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க, ஒரு 6 ஃபீட் ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து பொதுவாக கார் வாங்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு, டெஸ்ட் ட்ரைவில் வந்து செக் பண்ணி தான் நீங்கள் காரை செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இப்படி போகிறேன்னா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ உள்ளே ஏறி உட்காந்த பிறகு ஹெட்ரூம் ஸ்பேஸ் பாருங்கள், இவ்வளோ இருக்குது. ஒருவேளை என்னோடய ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஃபீட் ஹைட்லாம் உள்ளவங்களுக்கு ஒருவேளை ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இருக்கேன், நான் தட்டிடும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஹுண்டாய் எக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் இருக்கும், ஹெட்ரூம் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி லெக் ரூம் ஸ்பேஸ் பாருங்கள். இப்போது ஃப்ரண்ட் சீட்டு வந்து என்னுடைய டிரைவிங் போர்ஷனுக்கு வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ பார்த்திங்களா, அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது.
ஓகே. மற்றபடி அண்டர்தை சப்போர்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இதில் மூணு பேர் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார முடியும். அதாவது ஒரு ஆவரேஜ் பில்ட், இப்போ நான் வந்து ஒரு ஆவரேஜ் பில்ட்னு வைங்களேன், இப்போ கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்துட்டேன் அப்படின்னா 1, 2, 3 மூணு பேர் ஆவரேஜ் பில்ட் உள்ளவங்க கரெக்டாக உட்காரலாம், ரொம்ப நெருக்கிலாம் உட்கார மாட்டாங்க, கரெக்டாக உட்காரலாம். ஆனால் கொஞ்சம் ஹெவி பில்ட் உள்ளவங்க வந்து ரெண்டு பேர் உட்காந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசில் உள்ள குழந்தைய தான் உட்கார வைக்க முடியும். அதான் பொசிஷன் நல்லா ஹெவியாக இருக்காங்கன்னா அப்படி தான் பண்ண முடியும். இதுதான் ரியர் சீட்டோட பொசிஷன். அதே மாதிரி சாஞ்சி உட்கார்றது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரொம்பலாம் சாஞ்சி உட்கார்ந்த மாதிரிலாம் தெரியல, கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த பெஞ்ச் சீட் இருக்குங்களா, பெஞ்ச் சீட்டில் கொஞ்சம் லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ரொம்பலாம் சாஞ்சி உட்கார்ற மாதிரிலாம் ஃபீல் தெரியல. உதாரணத்துக்கு டிசையரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சாஞ்சி உட்கார்ற மாதிரி தெரியும்ல. இப்போ இதெல்லாம் நம்ம அப்படி கம்பேர் பண்ண முடியாது, இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ அதில் கொஞ்சம் சாஞ்சி உட்காந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் அதே மாதிரி அல்ட்ராஸ், இதோட போட்டியாளர் மெயின் போட்டியாளர் பார்த்திங்கன்னா அல்ட்ராஸ் தான். அல்ட்ராஸ் வந்து என்னமோ எனக்கு இதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தெரியுது. அந்த ரியர் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா சீட் நல்லாயிருக்கும், உள்ளே வந்து ஏதோ அதில் உள்ள அல்ட்ராஸ்க்குள்ளே உட்காரும்போதே ஏதோ ஒரு ப்ளஷராக இருந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் வந்து ஸ்விஃப்ட்டில் நான் ஸ்விஃப்ட்டில் போகிறதுனால ஸ்விஃப்ட்டில் உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இந்த காருக்குள்ளே கிடைக்குது. ஆனால் அல்ட்ராஸில் உட்காரும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரியுது. அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதாவது நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது இந்த கார்னு இல்லை, எந்த காராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து வயதானவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் முட்டுவலி பிரச்சனைலாம் இருக்குது, காரில் ஏறி இறங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் செக் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இப்படி இறங்கும்போது பாருங்கள், கால் வந்து இப்படி மடங்கியிருக்கு இல்லையா, இப்படி மடங்கி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு இப்போ முட்டுவலிலாம் இல்லை, அதனால் ஈஸியாக எழுந்திரிச்சிருவோம். ஆனால் அந்த மூட்டுவலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி மடங்கி இருந்தால் அவங்க அப்படி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுந்திப்பாங்க. இப்படி இப்படி கஷ்டப்பட்டு எழுந்திப்பாங்க அப்பா அப்படி இல்லை அப்படின்னா உள்ளேருந்து யாராவது கொஞ்சம் தூக்கி விடணும், ரைட். அப்போது இந்த காரில் ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் டிசையர்லலாம் செக் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் கால், ஏன்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் ஹைட்டு குறைவு அப்படிங்கிறனால சீட்டு கீழே இருக்குமா, கால் இப்படி ஆயிரும் தரையில் வைக்கும்போது, அப்போ இன்னும் கடினமாக இருக்கும். அதையும் நான் வந்து நம்ம வீடியோக்களில் காமிச்சிருக்கேன், இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரி வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்படி பிடிச்சி எந்திக்க கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் எந்த மாதிரி கார் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேகனார் டெஸ்ட்டை எடுக்கும் பொழுது வேகனாரில் அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதாவது சீட் வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்கும். அப்போ இறங்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டாக இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கால் இப்படி வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சிருவாங்க, ரைட். அப்படியே எழுந்திரிச்சிருவாங்க, பெரிய அளவில் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது வேகனாரில். அதே மாதிரி காம்பேக்ட் எஸ்யூவிஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அதையும் நான் கவனிச்சிருக்கேன். எஸ்ப்ரெஸோவும் அந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறத வந்து கவனிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு காரை வாங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயங்களையும் பார்த்து தான் வாங்கணும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எவ்வளோ ஃபீச்சர்ஸ் காரில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. பேசிக் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் பாடி ஒன்று தான், என்ஜின் ஒன்று தான், டிரைவிங் கம்ஃபர்ட் ஒன்று தான், அதை முதல்ல செக் பண்ணணும்ல, அதனால தான் இந்த விஷயங்களை நாங்கள் காட்டுறோம். அதே மாதிரி பலேனோவோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 318 liters, 318 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் உண்டு. நல்ல லக்கேஜ் வச்சுக்க முடியும், ஒரு 5 பேர் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி மிக முக்கியமாக சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு காரை தேர்வு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஹேட்ச்பேக் கார் வாங்கலாமா இல்லை செடான் கார் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. அதில் உள்ள ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸை ஒன்று சொல்கிறேன், அதாவது ஹேட்ச்பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜை நான் சொல்கிறேன். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் செடான் கார்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் வந்து தனியாக வந்துடும், இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, தனியாக வந்து அடைச்சிடும், ஃப்ரண்டில் தான் வந்து சீட் இருக்கும். அந்த சீட்டை வந்து நீங்கள் உள்பக்கம் மடக்கவே முடியாது செடான் கார்களில், அது வந்து பெர்மனன்ட் சீட்டாக இருக்கும் இல்லையா. அப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு திங்ஸ் கொண்டு போகிறீங்க, ஒரு நீளமாக ஒரு திங்ஸ் இருக்குது, இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு கீபோர்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த கீபோர்டை வந்து மியூசிக்கல் கீபோர்டை வந்து கொண்டு போகணும் அப்படின்னா, இல்லை ஒரு பியானோ இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போகணுன்னா அந்த காரில் வச்சு கொண்டு போக முடியாது. ஆனால் இந்த ஹேட்ச்பேக் காரில் வச்சு கொண்டு போக முடியும், அதே மாதிரி ஒரு லாங் ஸ்பேஸையும் உருவாக்க முடியும் ஹேட்ச்பேக் கார்களில். எப்படின்னு பாருங்கள், 60-40 ஸ்பிளிட் சீட் வந்து ஹேட்ச்பேக் கார்களில் வரதுனால பாருங்கள் இப்படி மடக்கிட்டால் நீங்கள் வந்து நிறைய திங்ஸ் வந்து வைக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வீடு வந்து ஒரு இடத்துக்கு மாற்றுறீங்க, ஒரு இடத்துக்கு ட்ராவல் போகிறீங்க, நீங்கள் ரெண்டு பேர் தான் டிரைவிங் ப்ளஸ் ஒரு ஆள் மட்டும்தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய திங்ஸை வச்சு உள்ளே வச்சு கொண்டு போகலாம். நீங்கள் கேட்கலாம் செடான் கார்களையும் கொண்டு போகலாம், ஆனால் அது ரெண்டாக பிரிஞ்சிடும், அதாவது டிக்கி சைடில் இருக்கக்கூடியது ஃபுல்லாக தனியாக வந்துடும், சீட்டில் வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக வச்சுருவீங்க. ஆனால்
நீளமாக இருக்கக்கூடிய சில திங்ஸ், இப்போ ஒரு டிவி இருக்குது, ஒரு பெரிய ஒரு எல்இடி டிவி இருக்குது, நீளமாக இருக்குது அப்படின்னா இந்த காரில் வச்சு கொண்டு போகலாம், ஆனால் செடானில் வச்சு கொண்டு போக முடியாது. அதே சமயத்தில் செடான் கார்களில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து உள்ளே வராது, பூட் ஸ்பேஸுக்கு வந்து ஏசியோட கூலிங்கே வராது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் கூலிங்காக வச்சு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சா, இதில் வந்து பார்சல் ட்ரே இல்லை அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஏசியோட கூலிங் இங்கே வரைக்கும் வரும். அப்போது நீங்கள் ஓரளவு ஒரு திங்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த திங்ஸ் வந்து கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த ஹேட்ச்பேக் கார்களில் முடியும். அப்போ நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நிறைய பொருட்களை வச்சு கொண்டு போகிறதுக்கும் பின்னாடி வந்து கொஞ்சம் கூலிங் வரணும்னு நினச்சாலும் ஹேட்ச்பேக் கார்களில் பாசிபிள், ஆனால் செடானில் அந்த பாசிபிள் கிடையாது. ஆனால் செடான் பொறுத்தளவில் அந்த பின்னாடி கூட சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதிலையும் பாருங்கள், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ பொருட்களை வச்சுட்டு இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்புக்குள்ளேயும் நீங்கள் எதாவது பொருட்களை வச்சுக்கலாம், ரைட். இந்த கேப்புக்குள்ளேயும் நம்ம எதாவது பொருட்களை வச்சுட்டு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் ஒரு பெட்டு மாதிரி போட்டுருவாங்க, இந்த பக்கம் வந்து பெட்டு மாதிரி போட்டு இதை மேட்ச் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்குவாங்க, சிலர் காலை நீட்டி படுத்துக்குவாங்க. அந்த மாதிரி சில வசதிகள் வந்து இந்த ஹேட்ச்பேக் கார்களை செஞ்சுக்கிட முடியும். அதே மாதிரி இந்த காரோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm எப்படி இருக்கும் டிரைவிங்கில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கொஞ்சம் மோசமான சாலைகளில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் நான் போயிருக்கேன், நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் எங்கேயுமே தட்டலை, நாங்கள் 5 பேர் உட்காந்து பயணம் பண்ணும்பொழுதும் அந்த இடத்துலலாம் தட்டலை. அதே மாதிரி கொஞ்சம் மோசமான சாலைகளில் சின்ன சின்ன பள்ளங்களில் வந்து போகும்பொழுதுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஸ்பீட் பிரேக்கர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் மெதுவாக தான் ஏற்றி இறக்க வேண்டியிருக்கு, ஃபஸ்ட்டு கியர் போட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் ஏற்றி இறக்கணும். நார்மலாக ஒரு காரில் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி கார் எனும்போது நமக்கு அந்த சஸ்பென்ஷனுடைய கம்ஃபர்ட் எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த கார் பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம், ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக அப்படி தான் இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்தளவில் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு என்ஜின் இருக்கிறனால பொதுவாக எல்லா கார்கள்லேயுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் தெரியும், பட் ரியரில் தான் பார்த்தீங்கன்னா அதோடய யதார்த்தமான ஒரு சூழ்நிலை தெரியும். இந்த காரில் நான் ரியரில் உட்காந்து போகும் பொழுது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்த பலேனோ இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் அளவுக்கு இல்லைன்னா கூட இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட்டில் வந்த பலேன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது ஒரு பழத்தில் இறங்கினா சடனாக ஒரு பவுன்ஸியாக தெரியாது, இதில் வந்து ரொம்ப லிட்டிலாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறத வந்து புரியுது. ஆனால் அதில் வந்து பெரிய அளவில் நமக்கு எந்த இம்பேக்டும் தெரியல, ஃப்ரண்ட்டு வந்து நல்லாவே இருக்குது, இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதே சமயத்தில் பொதுவாக நம்ம மாருதியோட ஸ்டியரிங்ஸ், மாருதி கார்களில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்டியரிங்கும் நல்லாயிருக்கும், கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பொதுவாக மாருதி கார்களில். அதே மாதிரி ஹியுண்டாயிலையும் நான் அந்த மாதிரி கவனிச்சிருக்கேன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டாட்டாலேயுமே வந்து கியர் மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டியரிங் பொறுத்தளவில் ஒரு வித்தியாசத்தை நான் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு டாடா அல்ட்ராஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடய ஸ்டேரிங் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதாவது நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே சுற்றுனீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஹைவேயில் வந்து போகும்பொழுது ஒரு 80 to 100 போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து அப்படியே சென்டராக நிற்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்த மாதிரி தெரியும், அதாவது லெஃப்டில் வந்து கொஞ்சம் திருப்பணும் அப்படின்னா கொஞ்சம் இழுத்த மாதிரி தான் தெரியும், இழுத்தா தான் வரும். அதே மாதிரி ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இழுத்தா தான் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும், அது ஏதோ கொஞ்சம் அன்னீஸியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அந்த பிரச்சனை இந்த கார்களில் பொதுவாக மாருதி கார்களில் எதுலேயுமே அந்த மாதிரி இருந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி ஸ்டேரிங் வந்து ரீசென்டர் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம அப்புறம் செக் பண்ணுவோம். அதே மாதிரி காருடைய ரோடு விசிபிலிட்டி எப்படி இருக்குது, நம்ம வந்து இப்போ டிரைவிங் சீட்டில் உட்காந்து பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளோ வைடாக தெரியுது அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்லதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பொதுவாக கம்பேர் பண்ணக்கூடாது, இப்போ ஸ்விஃப்ட்டையும் இந்த பலேனோவையும் கம்பேர் பண்ணால் நமக்கு எது வந்து நல்ல வைடாக தெரியுது அப்படின்னா பலேனோ தான். ஸ்விஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக கொஞ்சம் ரொம்ப வைட் ஆங்கிளில் வந்து நமக்கு ரோடு தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த பலேனோ நல்லா இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, உதாரணத்துக்கு நம்ம மேஜராக வந்து நிறைய பேர் இந்த காரை அல்ட்ராஸோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அல்ட்ராஸ் எப்படி இருக்கும், நீங்கள் உட்காந்து டிரைவ் பண்ணும்பொழுது அந்த வியூ, அந்த ரோடோட வியூ வந்து வைட் ஆங்கிள் எது நல்லா இருக்கும் அப்படின்னா டவுட்டே கிடையாது, அது அல்ட்ராஸ் தான். அல்ட்ராஸோட அந்த ரோடு வியூ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல வைடாக தெரியும். அந்த காருடைய அந்த பொதுவாக அல்ட்ராஸை வந்து நான் ரொம்ப ரசிப்பேன். ஆக்சுவலி அதோடய லுக், பாடி லுக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும்,
ப்ளஸ் உள்ளே உட்காந்து பார்க்கும்பொழுது அந்த வைட் ஆங்கிள் வியூலாம் சூப்பராக இருக்கும், சீட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும், கிளச்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஸ்டேரிங் வந்து ஃபஸ்ட்டு நிற்கும்போது மூமெண்ட் சாஃப்டாக இருக்கும், ஹைவேல வந்து நான் சொன்னல கொஞ்சம் டைட்டான மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். இந்த மாதிரி பல பாசிட்டிவ் வந்து அல்ட்ராஸில் இருந்தும் அது அதோடைய அந்த என்ஜின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அவங்க இன்னும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே ஒரு வைப்ரேஷன் நல்லாவே தெரியும். அடிக்கடி வந்து லோ கியர் மாற்றி போக வேண்டியிருக்கும், சடன் பிக்கப் பண்ணும்பொழுது 4th-ல் இருந்து 3rd் வர வேண்டியிருக்கும். இந்த காரில் அந்த பெரிய அளவில் பிரச்சனையே இருக்காது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், 4th கியர் போயிட்டுருக்கேன், 4th கியர் 5th என்னால் போட முடியுது பாருங்கள், 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் எந்த வைப்ரேஷன் இல்லாமல் 5th கியர் போட முடியுது பாருங்கள். என்ஜின் வைப்ரேஷன் பெருசாக கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ரோடு இருக்குது, இதில் வந்து போய் பார்ப்போம் இந்த சஸ்பென்ஷனோட குவாலிட்டி தெரியும். ஓகே, ஓகே, சஸ்பென்ஷன் பொறுத்தல உங்களுக்கு அந்த லேகிங் இருக்கே தவிர அந்த சடன் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்திங்கன்னா சடனாக அப்படி டயரோட அந்த இம்பேக்ட் வந்து நேரடியாக நம்ம உடம்புக்கு வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிறு வரைக்கும் வலிக்கும், அந்த மாதிரிலாம் சில கார்களில் ஃபீல் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் இது கிடையாது. ஸோ ஒரு லேகிங் அது எல்லா கார்கள்லேயுமே இருக்கும் பொதுவாக, அது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா எஸ்யூவி கார்கள்லாம் ரொம்ப இப்படி இப்படி ஆகும், செடான் கார்களில் வந்து அந்தளவுக்கு ஆகாது, ஹேட்ச்பேக் கார்களில் ஓரளவுக்கு ஆகும், ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒவ்வொரு கார்களை பொறுத்து அது வேறுபடும், அந்த லேகிங் வந்து லெஃப்ட் ரைட் லேகிங் வந்து வேறுபடும். பட் இந்த காரை பொறுத்தளவில் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய அளவில் சடன் இம்பேக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம யூடர்ன் பண்ண வேண்டியிருக்கு. யூடர்ன் பண்ணும் பொழுது நமக்கு ஸ்டேரிங் வந்து ரீசென்டர் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். ஓகே, யூடர்ன், ஓகே, ஃபுல்லாக யூடர்ன் பண்ணிட்டேன், ஸ்டீரிங்கை விட்டு பார்ப்போம். ஓகே, ரீசென்டர் ஆகிடுச்சு. பொதுவாகவே நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு கியர்லேருந்து அடுத்த கியருக்கு நல்ல மைலேஜ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 1500 RPM நீங்கள் கியரை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் எடுக்க முடியும். இப்போ நான் 5th கியர் வந்துட்டேன், 1500 RPM ரேஞ்சு தான் போயிட்டுருக்கேன். 5th கியரில் 1500 RPM ரேஞ்சுக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து போகுது இந்த பலேனும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஹை ஸ்பீடு போயிட்டு என்னோடய ஸ்டெபிலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. இப்போ வந்து 5th கியரில் போயிட்டுருக்கேன், இப்போ நான் கட் பண்ணி பார்க்குறேனே, இப்போ இந்த ரோட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிறேன், ரைட்டில் போகும்போது போயிட்டு திரும்பியும் வர்ற மாதிரி பார்த்துக்கலாம், ரைட்டில், ஓகே, கட், லெஃப்டில் வர மாதிரி ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. இப்போ 90 ஸ்பீடு போயிட்டுருக்கு, இதுதான் நான் சொன்னேன், இப்போ ஒரு 80 ஸ்பீடு வந்துருச்சு. 80 ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் லைட்டாக திரும்பினாலும் தான் பாருங்கள், அழகாக திரும்புது பாருங்கள், நான் இதுதான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு நான் வந்து ரைட்டில் கட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ஈஸியாக இருக்குது, நல்லா ஸ்டேபிளாக இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. ஒரு சடன் பிரேக்கிங் பண்ணி பார்ப்போம், அசார்டு வார்னிங் லைட் போட்டேன், பின்னாடி வண்டி எதாவது வருதா, ஒன்றும் வரல, ஒரு சடன் பிரேக்கிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஷார்ப்பாக நிற்கிது. ஓகே, இந்த காரில் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ISS சொல்லுவாங்க, அந்த ஆப்ஷன் உண்டு அப்படிங்கிறதுனால நம்ம கிளச் அமுக்கின உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் திரும்ப. இப்போ மறுபடியும் ஒரு தடவை அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு நம்ம பிரேக் அடித்து பார்ப்போம், 60, ஓகே, 80, 70, ஓகே, ஒரு 70 வந்துட்டேன், இப்போ பிரேக் அடிக்கிறேன், ஓகே, பிரேக், ஒரு ஆரோ மாதிரி நிற்கிது, எந்த விதமான அந்த அலட்டல் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. இந்த காரோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் உள்ள பலேனோ விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 950க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், 950 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குது அப்படிங்கிறனால நல்லா இருக்குது. அந்த பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக ஒரு ஆரோவாக போய் நிற்கிற மாதிரி நிற்கிது, அதுக்காக ஆக்சுவலாக ஒரு வெயிட்டு ஒரு காரணம் கிடையாது, நான் சொல்கிறேன் வண்டியோட வெயிட் நான் இன்னும் மென்ஷன் பண்ணலை, பட் பழைய பலேனோ விட கொஞ்சம் வெயிட் இருக்கனால இந்த காற்றுல போகும்போது, இப்போ வண்டியில் போகும்போது காற்று ரொம்ப அடிக்குதுன்னா பழைய பலேனோ கொஞ்சம்
ஒரு 100 போனீங்கன்னா அப்படியே பயப்படுற பயமுறுத்துற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படியே காற்றுல அலசுற மாதிரி தெரியும். இந்த காரில் அந்த பிரச்சனை இருந்த மாதிரி தெரியல. இந்த காருடைய ஆக்சுவல் மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக ஒரு 80 ஸ்பீடை நீங்கள் மெயின்டைன் பண்ணி சாஃப்ட் ஆக்சலேஷன் பண்ணி போனீங்க அப்படின்னா 22 கிலோமீட்டர் மைலேஜை வந்து நீங்கள் தாராளமாக 22-23 கூட எடுக்க முடியும். ஆனால் நம்ம அப்படி வந்து எப்போவுமே பாசிபிள் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மிக்ஸ்டாக, இப்போ சிட்டி டிரைவிங் ப்ளஸ் ஹைவே டிரைவிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஓட்டும் பொழுது மிக்ஸ்டாக பார்க்கும் பொழுது ஒரு 18 தாராளமாக கிடைக்கிறதாக பல பேர் சொல்லியிருக்காங்க. 18-19 தாராளமாக கிடைக்குது. அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம ரேஷாக டிரைவ் பண்ணிட்டோம், கொஞ்சம் ஸ்பீடாக டிரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஆர்பிஎம்மில் வந்து நீங்கள் டிரைவிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே 16-15 அப்படின்னு கண்டிப்பாக போயிடும். எப்போவுமே எந்த காராக இருந்தாலும் நம்மளோட டிரைவிங் ஸ்கில்லை பொறுத்து தான் அதில் மைலேஜ் வந்து மாறுபடும். இருந்தாலும் சில கார்களில் நீங்கள் என்ன தான் சாஃப்டாக டிரைவிங் பண்ணாலும் அதில் வந்து மைலேஜ் கொஞ்சம் குறையாத நார்மலாக தான் கிடைக்கும். ஆனால் இந்த கார்கள் பொறுத்தளவில், மாருதி கார்கள் பொறுத்தளவில், நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்கில்ஸை வந்து எவ்வளோ சாஃப்டாக கொண்டு போகிறீங்களோ நல்ல மைலேஜ் கிடைக்கிறத நானே ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். அப்படிங்கிறனால பலேனோ கண்டிப்பாக உங்களுக்கு 18-19 அப்படிங்கிறது கேரண்டியாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதை தவிர்த்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 31.4 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சிது அப்படிங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டெஸ்ட்டாக நாங்கள் பார்த்தது. ஒரு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு ஹைவேல 5th கியரில் நம்ம வந்து 60 ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணி வெரி சாஃப்ட் ஆக்சலரேஷன் பண்ண பொழுது நமக்கு அது கிடைச்சிது. அப்படி வந்து எப்போவுமே பாசிபிளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது இல்லையா. எப்போவுமே நம்ம 60 போய் ஒரு ஃப்ரீ ரோட்டில் போக முடியுமா? போக முடியாது. பட் இப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த காரில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு இமேஜை வந்து நான் உங்களுக்கு போட்டேன். மற்றபடி பார்க்கும்பொழுது ப்ராக்டிக்கலாக பார்த்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் 30 கிடைக்காது. நார்மல் டிரைவிங்கில் நமக்கு கண்டிப்பாக ஒரு 20-23 வரைக்கும் இந்த காரில் தாராளமாக எடுக்கலாம். இன்றைக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கான சுசுகி பலேனோவை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.